ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் தன் அறையில் தனியாக அமர்ந்து கொண்டு எதையோ சோகமாக எழுதி கொண்டிருந்தார். சென்ற ஆண்டு எனக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடந்தது. 60 வயதாகியதால் வேலையிலிருந்து ஓய்வு கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். அதே ஆண்டு என் தந்தை காலமானார். என் மகனோ ஒரு மிகப்பெரிய கார் விபத்தில் சிக்கினான். காருக்கு பயங்கர சேதாரம் என்று வருத்தத்துடன் எழுதி முடித்தார். அவருடைய மனைவி அப்போதுதான் உள்ளே வந்தார். கணவர் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்து பின்னால் இருந்து அவர் எழுதியிருப்பதை படித்தார். பின் மெதுவாக வெளியே போய் மற்றொரு காகிதத்தில் எதையோ எழுதி வந்து கணவர் எழுதிய காகிதத்தின் அருகில் வைத்தார். 60 வயதானதால் வேலையிலிருந்து ஓய்வு கிடைத்தது. இனி என் பொழுதை அமைதியாகவும் படிப்பதிலும் எழுதுவதிலும் செலவிடுவேன். சென்ற ஆண்டு அறுவை சிகிச்சை மூலம் நீண்ட நாட்களாக இருந்த வலியிலிருந்து விடுதலை பெற்றேன். என் அப்பா 95 வயதில் யாருக்கும் இனி பாரம் வேண்டாம் என்று அமைதியாக இறைவனிடத்தில் தஞ்சம் புகுந்தார். பெரிய விபத்தில் என்னுடைய கார் சேதாரமானாலும் என் மகன் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் மீண்டு வந்தான். இந்த ஆண்டு எனக்கு எத்தனை நல்ல ஆண்டாக அமைந்தது. கடவுளே, என் மீது தங்கள் கருணையை பொழிந்ததற்கு நன்றி என்று எழுதியிருந்தார். அந்த எழுத்தாளரை போல்தான் நாமும் நம் வாழ்வில் வந்த துயரங்களை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். துயரங்களை தாண்டி வாழ்வு நமக்கு பரிசளித்த இன்பங்களை எண்ணி மகிழ்வோம். கடந்த ஆண்டை மனநிறைவோடு வழியனுப்பி வருகின்ற ஆண்டை மகிழ்வோடு வரவேற்போம். நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் புதிதானதே ஆகும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே புதுப்பித்து மகிழ்வாக வாழ்வோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.